இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்வோம், என்ன தெரியுமா? நாம் இந்த மனிதனாக உருவெடுத்ததற்கு பின்னாடி பரிணாம மாற்றம் என்ற ஒரு காரணம் இருக்கிறது. உயிர்கள் ஒவ்வொரு நிலையாக வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துதான் மனிதனாக உருவெடுத்திருக்கிறது என்று இந்த பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கொள்கையை உலகிற்கு சொன்ன டார்வின் இப்படி ஒரு புத்தகத்தை தான் நண்பர்களை எழுதினார், ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் வழியாகத்தான் மனிதன் பரிணாம வளர்ச்சியை அடைந்தார். ஆனால் இப்படி ஒரு புத்தகம் எழுதப்பட்ட போது அந்த புத்தகத்திற்கு என்ன பிரச்சனை வந்தது தெரியுமா? அப்படி ஒரு புத்தகம் எழுதாதே என்ற அந்த எழுத்தாளனுடைய அந்த அறிவியல் ஆய்வாளனுடைய மனைவி சொன்னால், நீ கடவுளுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறாய், அறிவியலை பரப்புகிறேன் என்று மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன் அல்ல, பரிணாம வளர்ச்சியில் தோன்றியவன் என்று சொல்கிறாய், இது கடவுளுக்கு எதிரானது, தயவு செய்து இதை செய்யாதே என்று சொன்னாள். ஆனால் டார்வின் சொன்னார், நான் ஒரு விஞ்ஞானி, ஆராய்ச்சி பண்றேன், ஒரு செல்லில் இருந்து மனிதன் எப்படி உருவாகி உருவாகி ஒவ்வொரு உயிராக வந்து குரங்கு வந்து குரங்கிலிருந்து பரிணாம மாற்றம் ஏற்பட்டு மனிதன் எப்படி வந்தான் என்பதற்கு சான்றுகள் என்னிடம் இருக்கிறது. நான் ஒரு விஞ்ஞானி என்ற போது அவர் சொன்னார், இருக்கட்டும், உன் ஆய்வை வெளியே சொல்லாத, சொன்னால் என்ன நடக்கும் என்று கேட்டார். நீ கடவுளுக்கு எதிராக நடந்து கொண்டால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று சொன்னார். சொன்னதோடு அவள் போய் சபையில் சொல்லி ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை அழைத்து வந்து போதனை செய்ய சொன்னார். அந்த பாதிரியாரும் ஒரு போதனை செய்தார், நீ கடவுளுக்கு எதிராக நடந்து கொண்டால் உன்னை அல்ல உன் குடும்பத்தை கடவுள் தண்டிப்பார் என்று. எந்த கடவுளும் நிச்சயமாக ஒருவர் செய்த தவறுக்காக அவருடைய குடும்பத்தை தண்டிக்கவே மாட்டார். ஆனால் இவருக்கு அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரு பயம் வந்தது. இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்களே, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை இந்த உலகம் வேண்டாம் என்கிறதே, ஒருவேளை நாம் சொல்லக்கூடாதா என்று அதை எழுதியதை ஓரமாக வைத்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கார். ஒரு நண்பர் வந்தார், அவர் சொன்னார், நீ எவ்வளவு ஆண்டுகள் பாடுபட்டு இந்த அறிவை தேடி இருக்கிறாய், இதை போய் வீணடிக்கிறாயே, வெளியிடு, பரவாயில்லை, உலகத்திற்கு நீ ஒரு அறிவை கொடையாக கொடு என்று. வெளியிடலாம் என்று மனநிலை வந்தபோது தற்செயலாக அவருடைய மகளுக்கு உடல் நலம் இல்லாமல் போனது. காய்ச்சல் கண்டால் மருத்துவம் பார்த்தார்கள், மிக மோசமாகிக் கொண்டே வந்தது. மனைவி சொன்னால், பார்த்தேன்ல புத்தகத்தை வெளியிடலாம் சொன்ன உடனே மக இறந்து போற நிலைக்கு வந்துட்டால, இப்ப மகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ எழுதிய இத்தனை ஆண்டு கால ஆய்வை தீ வைத்து எரித்து விடுன்னு சொன்னான். அவருக்கு மகளை காப்பாற்றுவதா அல்லது தான் இத்தனை ஆண்டு காலம் சேகரித்த அறிவை எரிப்பதா என்ற ஒரு குழப்பம். நான் மகளை காப்பாற்றுகிறேன் என்று புத்தகத்தை ஓரமாக வைத்துவிட்டு வைத்தியம் பார்த்தார். ஆனால் வைத்தியத்தின் முடிவில் பலன் இல்லாமல் மகள் இறந்து போய்விட்டார். மனைவியும் சரி பாதிரியாரும் சரி அவரை வந்து சொன்னார்கள், உன்னால் தான் மகள் இறந்து போனாள், உன்னுடைய மோசமான சிந்தனையால், உன்னுடைய அறிவியலால் நீ இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய கொடை கொடுக்க போகிறேன் என்று நினைத்து கொண்டு செய்த காரியங்களால் தான் உன் மகள் இறந்து போனாள் என்று அழுதார். கண்ணீர் விட்டார். நான் அறிவியலைத்தானே நம்பினேன், அறிவியலை கொண்டாடினேன், அறிவியல் வேண்டாமா என்று தனக்குத்தானே புலம்பினார். 10 நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் கனவில் அவருடைய மகள் வந்தாள். வந்து சொன்னால், அப்பா நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் ஒரு விஞ்ஞானி, நான் உங்களை நேசிக்கிறேன், என் பொருட்டு நீங்கள் இது போன்ற ஒரு புத்தகத்தை வெளியிடாமல் போனீர்கள் என்றால் அந்த பாவம் என்னைத்தான் வந்து சேரும். உண்மையில் நீங்கள் உங்கள் மகளை நேசிப்பவராக இருந்தால் எல்லா தடைகளையும் மீறி அந்த புத்தகங்களை வெளியிடுங்கள், அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி என்று கனவில் சொன்னால், மறுநாள் காலையில் அவர் எழுந்தார், புத்தகத்தை எடுத்தார், அச்சகத்துக்கு அனுப்பினார். அதற்கு பிறகு நடந்தது வரலாறு. அப்படின்னா இந்த பரிணாம வளர்ச்சி என்று டார்வினுடைய இந்த கொள்கை வருவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்திருக்கிறோம். இன்னைக்கு நாமெல்லாம் எளிதாக எல்லா சபைகளிலும் சொல்றோம், டார்வின் தான் நமக்கு முன்னோடி, டார்வின் என்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்ததுதான் பரிணாம தத்துவம். அந்த பரிணாம தத்துவத்தை சபைகளே, கிறிஸ்துவ திருச்சபைகளையே ஒத்துக்கொண்டு விட்டது. போப் ஒரு காலத்தில் மன்னிப்பு கோரினார், இது போல விஞ்ஞானிகளை எல்லாம் நாங்கள் தவறாக சித்தரித்து விட்டோம், தண்டனை கொடுத்து விட்டோம் என்று மன்னிப்பு கோரினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஞ்ஞானி தன்னுடைய கண்டுபிடிப்பை இந்த உலகிற்கு ஒரு அறிவை புத்தகமாக மாற்றி எழுதி தராமல் போயிருந்தால் 1000 வருடத்துக்கு பின்பாக இன்னும் மனித குலம் இருண்ட உயரத்தில் தான் வாழ்ந்திருக்கும், மனிதனுடைய முன்னேற்றமே வந்திருக்கிறார். இவராவது இயங்கக்கூடிய, இன்னும் சொன்னாலும் குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு விஞ்ஞானி. நம் காலத்தில் ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், அவர் ஒரு வீல் சேர்ல தான் வருவார். அவருடைய உடலில் மூளையை தவிர தலையை தவிர வேறு எந்த பாகமும் இயங்காது, கை கால்கள் எல்லாம் குச்சி குச்சியா இருக்கு, இயங்காது, கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, உடலில் எந்த பாகமும் வேலை செய்யாது, ஆனால் அறிவு மட்டும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பெயர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்.
அவர்தான் ஐன்ஸ்டீன் அமர்ந்திருந்த அந்த ஆசனத்தில் அமர்ந்து இன்று உலகிலேயே விஞ்ஞானிகளில் முதன்மையான விஞ்ஞானியாக கருதப்படுகிறார். அவரிடம் போய் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், நீங்கள் இவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா, கடவுளை நம்புகிறீர்களா? அவர் சொன்னார், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது, எனக்கு தேவை இருக்கிறாரா இல்லையா என்று மட்டும்தான் யோசிப்பேன். நான் ஒரு விஞ்ஞானி என்ற முறையில் எனக்கு இந்த பிரபஞ்சமும் அதனுடைய இயக்கமும் அதனுடைய ஒழுங்கும் அதன் மீது இருக்கக்கூடிய வேப்புமே போதுமானதாக இருக்கிறது என்று சொன்னார். நமக்கெல்லாம் ஒன்று இருக்கிறது, பகுத்தறிவு பேசுகிறவர்கள் கூட உடல்நலம் சரியாக இல்லாவிட்டால் உடனே கோயிலுக்கு போயிடுவாங்க, உடனே வேண்டுதல் போட்டு விடுவார்கள், உடனே போய் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு விடுவார்கள். ஆனால் ஒரு விஞ்ஞானி, அதிலும் உடலில் எந்த பாகமும் இயங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி உலகிற்கு ஒன்று சொல்கிறார், அறிவு முதன்மையானது, விஞ்ஞானம் முதன்மையானது, அறிவை கொண்டு இந்த உலகை வெல்ல முடியும் என்பதற்கு அவர் உதாரணமாக இருக்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற அந்த புத்தகத்தினுடைய பெயர். அது என்ன? காலத்தினுடைய வரலாறு. காலம் என்றால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்கிறோம் இல்லையே, இது எப்படி வந்தது? எனக்கு கடந்த காலமாக இருப்பது, இன்னொருவருக்கு அவருடைய வாழ்கிற காலத்தில் நிகழ்காலமாக இருந்தது, நாளைக்கு அது எதிர்காலமாக இருக்குது. இந்த அடுக்கு எப்படி வந்தது, காலம் எப்படி தோன்றியது என்பதை பற்றித்தான் அவருடைய ஆய்வு. அவ்வளவு பெரிய ஆய்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு புத்தகம் எழுத வேண்டிய நெருக்கடி உண்டானது. ஆனால் புத்தகம் எழுதுவதற்கு நம்மை போல உட்கார்ந்து கையால் எழுதிட முடியாது, கம்ப்யூட்டர்ல அடிச்சிட முடியாது, உடல் உறுப்புகளில் எதுவுமே இயங்காது. ஆனால் அவர் எழுத வேண்டும் என்று துடிப்போடு இருந்தார். எழுதுவதற்கு உதவி செய்வதற்கு ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குனாங்க. என்ன தெரியுமா, கம்ப்யூட்டரில் எழுத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும், இவர் எந்த எழுத்தை பார்த்து கண் சிமிட்டுகிறாரோ அந்த எழுத்து மட்டும் அப்படி வரைஞ்சு போயிடும். கண்ணால் அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார் நண்பர்களே. ஒவ்வொரு முறை கண் சிமிட்டும் போதும் எந்த எழுத்தெல்லாம் அவர் கண்ணில் சிமிட்டப்படுகிறதோ அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் ஒரு வாக்கியத்தை எழுதுவார், பிறகு அதை தொகுப்பார்கள், திருத்துவார்கள். அப்படித்தான் அவருக்கென்று ஒரு புத்தகம் எழுத வந்தது. பிறகு ஒரு அவருக்காக ஒரு புதிய முறையை உருவாக்கினார்கள். நாம் குரல் வலையின் வழியாக சொற்களை வெளியிடுகிறோம் இல்லையா, அவருக்கு குரல் வலையில் தானே பிரச்சனை. அவள் சொல்லை நினைத்து அது வந்தால் குரல் வலையிலேயே ஒரு சிறிய சிப்பை பொருத்தி அது நேரடியாக சொற்களாக மாற்றிவிடும். அவர் பேச மாட்டார், அவர் சார்பாக ஒரு எந்திரம் பேசும் என்பதுதான் எளிதானது. அப்படி அவருடைய சொற்கள் எல்லாம் அச்சுக்கு நேரடியாக வந்தது. உடல் குறைவு ஏற்பட்டாலும், கை கால்கள் நடக்க முடியாமல் போனாலும், அறிவு மட்டும் இயங்குகிறவரை நான் இயங்கிக் கொண்டே இருப்பேன் என்று உலகினுடைய உன்னதமான இடத்தில் ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நமக்கு இருப்பதெல்லாம் சிறு சிறு குறைகள். ஒரு மருத்துவரிடம் போன போது மருத்துவர் சொன்னார், உங்களுக்கு வந்திருப்பது நோய் என்று சொல்லி பழகாதீர்கள், குறைகள் என்று சொல்லி பழகுங்கள். எனக்கு தலை வலிக்கிறது என்றால் அது ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை, அதை ஒரு நோயாக கருதாதீர்கள். உங்களுடைய பிரச்சனையில் பாதி நீங்களாக உருவாக்கிக் கொள்வதுதான். கவலை உள்ள மனிதனுக்குத்தான் எல்லா நோய்களும் வரும். கவலைதான் பெரும்பான்மை நோய்களுக்கு முதல் புள்ளி. கவலை எங்கிருந்து வருகிறது தெரியுமா, தேவையற்ற அச்சத்திலிருந்து உருவாகிறது. தேவையற்ற அச்சம் ஏன் உருவாகிறது தெரியுமா, நம்பிக்கை இல்லாமல் போனதால் உருவாகிறது. நம்பிக்கை ஏன் இல்லாமல் போகிறது தெரியுமா, அன்பு இல்லாமல் போவதால் தான் உருவாகிறது. எவர் இந்த உலகத்தை நம்புகிறாரோ, எவர் அன்பு செய்கிறாரோ, எவர் தன்னையும் உலகத்தையும் சமமாக நினைக்க தொடங்குகிறாரோ அவரிடம் அன்பு இருந்தால் நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இருந்தால் அவர் கவலை கொள்ள மாட்டார். கவலை கொள்ளாத மனிதனுக்கு இந்த உலகம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை. நண்பர்களே, நான் இந்தியாவில் எங்கெங்கோ சுற்றி இருக்கிறேன், கையில் பணமே இல்லாமல் பஸ் பிடிச்சு ரயில் பிடிச்சு போயிருக்கிறேன். ஆனால் யாரோ ஒருவருடைய உதவி கொண்டு, யாரோ ஒருவரை நம்பி, யாரோ ஒருவருடைய வீட்டில் தங்கிக் கொண்டு பயணம் செய்திருக்கிறேன். எப்படி சாத்தியமானது? என்னை ஒரு நேர்காணலில் கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், எனக்கு 1000 ரூபாய் வேண்டும் என்றால் ஒருவரிடம் கேட்க மாட்டேன், 1000 பேரிடம் 1 ரூபாய் கேட்பேன் என்று சொன்னேன். 1000 பேரிடம் 1 ரூபாய் கேட்டால் கொடுத்து விடுவார்கள். 1000 பேரை சந்திப்பதும் 1 ரூபாய் கேட்பதும் பெரிய பிரச்சனை. நமக்கு எல்லாமும் எளிதாக கிடைச்சிடணும். யாரோ ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுத்தோம், யாராவது ஒரு இமயமலைக்கு கூட்டு போயிடணும், யாராவது ஒரு மேல குட்டி உட்கார வச்சிடணும். உங்களை அங்கே போய் இமயமலையில் நின்றால் கூட நீங்கள் என்ன நினைப்பீங்க, இங்கே குளிரா இருக்கே, நம்ம வீட்டில் கொஞ்சம் இதமா இருக்குமே. நமக்கு எல்லாமும் யாராவது செய்ய வேண்டும். நான் அப்படி எந்த உதவியும் எதிர்பார்க்கவில்லை. சாலைகளில் தூங்கி இருக்கிறேன், பேருந்து நிலையங்களில் தூங்கி இருக்கிறேன், ரயிலடியில் தூங்கி இருக்கிறேன். இந்தியாவினுடைய குறுக்கும் நெடுக்கமாக நான் போகாத இடங்களே கிடையாது, அவ்வளவு ஊர்களுக்கு போயிருக்கிறேன். எதற்காக இந்த பயணம், பணம் தேடியா, பொருள் தேடியா, செல்வத்தை சேகரிக்கவா? இல்லை நண்பர்களே, அறிவை தேடி.
இந்தியா முழுவதும் அறிவை தேடி அலையக்கூடியவர்கள் தான் எக்காலத்திலும் இருக்கிறார்கள். யார் உனக்கு முன்னோடி? எனக்கு முன்பாக ராகுல சாந்திரத்யாயன் என்று ஒருவர் இருந்தார். நான் அவரை படித்தேன். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், ஊர் சுற்றி புராணம் என்று. அவர் சொன்னார், ஒரு மனிதன் அறிவை தேடி உலகத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்க வேண்டும், எங்கெல்லாம் அறிவு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அவராக மொழிகள் படித்து, அவராக கல்வி கற்றுக்கொண்டு, அவராக ஞானம் படித்து 17 மொழிகள் கற்றறிந்த ஒருவர். அவ்வளவு மொழிகள் கற்றுக்கொண்டு அவர் ரஷ்யாவில் போய் பௌத்தத்தை கற்பிக்கக்கூடிய பேராசிரியராக வேலை பார்த்தார். ஆனால் மனிதனுடைய விதி பாருங்கள், அவருக்கு வயதானது, நோயுற்றார், திடீரென்று அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்தது. அவருடைய ஞாபகம் அப்படியே மறந்து போயிடுச்சு. எதிரே இருக்கக்கூடிய அவருடைய மனைவியை பிள்ளையை கூட அவருக்கு தெரியாது. அவர் முன்னால் யார் போய் நின்றாலும் எதுவுமே தெரியாது. தேடி தேடி சேகரித்த அறிவு, வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்து சேகரித்த அறிவு, ஆனால் எல்லாமும் ஒரு நாளில் மறந்து போயிடுச்சு. எதிரே நிற்பவர்களை பார்த்தால் சிரிப்பார், மற்றபடி யாருன்னு தெரியாது, சொன்னால் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவரை பழைய இடங்களுக்கெல்லாம் அழைத்து போய் ஞாபகத்தை திரும்ப கொண்டு வர முடியாதா என்று பயணம் பிரயோசனம் பண்ணி பார்த்தாங்க. அப்படி ரஷ்யாவுக்கே திரும்பி கூட்டிட்டு போனாங்க. இவர் ரஷ்யாவில் வாழ்ந்த நாட்களில் ஒரு ரஷ்ய பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த பையனை அவர் பார்த்ததே கிடையாது, ரஷ்யா விட்டு வந்துட்டார். இவர் ஞாபகம் மற்ற நாட்களில் போயின போது அந்த பையனை அழைச்சிட்டு வந்தாங்க. தந்தையின் முன்னாடி நிறுத்தி அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த பையன் உங்களுடைய பையன், இவள் உங்களுடைய மனைவி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று. அவருக்கு தெரியல, ஆனால் பார்த்து கொண்டே இருந்தார். அவர் அறியாமல் அவருடைய கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. அப்போது அந்த மொழிபெயர்ப்பாளர் சொன்னார், அவருக்கு எதிரே நிற்பது அவருடைய பையன் என்று தெரிகிறது. மனிதர்களுடைய மகத்தான மொழி கண்ணீர் தான். கண்ணீரை விட உயர்வான மொழி எதுவுமே கிடையாது. கண்ணீர் தான் மனிதன் கண்டுபிடித்த மொழிகளிலேயே மகத்தான மொழி. எப்போதெல்லாம் ஒரு துயரம் வருகிறதோ, ஒருவர் கண்ணில் கண்ணீர் இருந்துச்சே, கண்ணீர் விட்டுவாப்பா, நியாயமா இருப்பாப்பான்னு சொல்லிடுவாங்க. அப்ப அவருக்கு கண்ணீர் வந்த போது கூட இருந்த அறிஞர்கள் சொன்னார்கள், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு ஞாபகம் இருந்தாலும், நினைவு இருக்கிற வரைக்குத்தான் அத்தனையும். இந்த நினைவை காப்பாற்ற வேண்டாமா? ஒரு மனிதன் இறக்கும் போது அவனுடைய தேடி சேர்த்த அத்தனை அறிவும் மண்ணுக்குள் போய்விட வேண்டுமா? அதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது நண்பர்களே, அதுதான் புத்தகங்கள். உலகில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களும் மனிதனுடைய அறிவை நினைவை காப்பாற்றுவதற்கான வழி. நீங்கள் மறைந்து விடலாம், பாரதியார் என்ற ஒரு மனிதர் மறைந்து விட்டார், ஆனால் அவருடைய நினைவுகள் காப்பாற்றப்பட்டு விட்டது. தாகூர் என்ற ஒரு மனிதர் மறைந்து விட்டார், ஆனால் அவருடைய கவிதைகளும் நினைவுகளும் காப்பாற்றப்பட்டு விட்டது. தந்தை பெரியார் நம்மோடு இல்லை, ஆனால் அவருடைய சிந்தனைகள் நம்மோடு இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய புரட்சிகர கருத்துக்கள் நம்மிடம் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிந்தனைகளை, அவனுடைய செயல்களை, அவன் வாழ்க்கையின் வழியாக இந்த உலகுக்கு உணர்த்திய பாடங்களை எல்லாவற்றையும் அவன் புத்தகங்களின் வழியாக, எழுத்தின் வழியாக விட்டு செல்கிறான் என்றால் இதை விட வேறு என்ன இந்த உலகை மாற்றிவிட முடியும்? ஒரு பணம் தந்தால் அந்த பணத்தினுடைய மதிப்பு இன்னொரு ஊருக்கு செல்லுபடியாகாது. அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் போய் நீங்கள் பணத்தை வேறு பணமாக மாற்ற வேண்டும். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் எழுதிய டால்ஸ்டாயும் தாஸ்தாவஸ்கியும் தமிழ்நாட்டிலும் செல்லுபடியாகிறார்கள். இங்கே எழுதிய ஒரு பாரதியாருக்கு, திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் வாசகர்கள் இருக்கிறார்கள் என்றால் எழுத்து உலகம் முழுவதும் செல்லுபடியாகக்கூடியது, எல்லோருக்கும் செல்லுபடியாகக்கூடியது. ஒரே ஒரு கதையை, எனக்கு பிடித்தமான டால்ஸ்டாயினுடைய ஒரு கதையை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். டால்ஸ்டாய் மகத்தான ஒரு எழுத்தாளர். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய உலகத்தினுடைய மிகச்சிறந்த இரண்டு எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒருவர் டால்ஸ்டாய், இன்னொருவர் தஸ்தாவஸ்கி. மேடைதோறும் அவர்களை பேசியிருக்கிறேன். அவர்களுக்கு இணையான உலகத்திலேயே எழுத்தாளர்கள் கிடையாது. அதில் டால்ஸ்டாய் ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், இரண்டு நண்பர்கள் என்று கதையினுடைய பெயர். இரண்டு நண்பர்கள், ஒருவர் பணக்காரர், ஒருவர் விவசாயி. அந்த விவசாயிக்கும் பணக்காரருக்கும் வாழ்நாளில் ஒரு ஆசை இருந்தது, இயேசு பிறந்த இடத்திற்கு ஒரு முறையாவது போய் கிறிஸ்துமஸ் தினத்தன்றைக்கு அங்கே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் ஆண்டுதோறும் விவசாயிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போக முடியாது. பணக்காரருக்கு பிரச்சனை இல்லை, எப்போது நினைத்தாலும் பயணம் போய்விடலாம். ஆனால் அவர் தன் நண்பரை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறதுனால சொன்னாரே, டே வருஷந்தோறும் ஏதாவது பிரச்சனை வருது, நம்ம போக முடியல, இந்த ஆண்டு போறோம். இந்த ஆண்டு போய் நாம் ஜெருசலத்திலேயே, கிறிஸ்து பிறந்த இடத்திலேயே, அந்த தேவாலயத்திலேயே போய் பிரார்த்தனையில் கலந்து கொள்வோம், பயணம் செய்யலாம் வா என்று சொன்னார். ரெண்டு நண்பர்களும் ரஷ்யாவிலிருந்து கிளம்பி பயணம் பண்ணாங்க. போகிற வழியில் ஒரு வீட்டில், எங்கோ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வெளியே அழுதுட்டு இருந்துச்சு. விவசாயி கேட்டார், ஏதோ குழந்தை அழுதுட்டு இருக்கு, பார்த்துட்டு வரேன் பா அப்படின்னு. போய் பார்த்தால் அந்த வீட்டில் ஒருவர், இவரை போலவே இன்னொரு விவசாயி, உடல் நலம் இல்லை.
பார்ப்பதற்கு ஆள் இல்லை. இவர் சொன்னார் மருத்துவரை அழைத்து கொண்டு வந்து அவரை காட்டிட்டு நம்ம போகலான்னப்பா. அவர் சொன்னார் நான் முன்னாடி போயிடுறேன், நீ பின்னாடி வா, அடுத்த ஊர்ல போய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிடுவோம். அந்த வணிகர் முன்னாடி போயிட்டார். இவர் போய் ஒரு மருத்துவரை கூட்டிட்டு வந்தார். மருத்துவர் பார்த்தார். பார்த்துட்டு அந்த மருத்துவர் சொன்னார், இந்த விவசாயிக்கு வந்திருப்பது நோய் அல்ல, பசி. பல நாட்களாக இவன் சாப்பிடாமல் இருக்கிறான், வறுமை. இவன் குடும்பமும் பட்டினி கிடக்கிறது. இவர்களுக்கு உணவு தர வேண்டும். ஒருவேளை உணவு என்னால் தர முடியும், ஆனால் இவனுக்கு உணவு தருவதற்கு யார் இருக்கிறார்கள்? இவன் உடலில் தெம்பு இல்லை. இவன் இன்னொரு தடவை விவசாயம் செய்ய முடியாது. இவனால் விவசாயம் செய்ய முடியாவிட்டால் இந்த குடும்பத்துக்கு வழி இல்லை. வேற வழியே இல்லை தம்பி, நீங்க கூட்டிட்டு வந்ததுனால ஒருவேளை சாப்பாடு நான் தரேன்னு அந்த மருத்துவர் கொடுத்தார். இந்த விவசாயிக்கு தோன்றியது, ஒரு மாசம் கடந்து போய் எங்கேயோ போய் ஒரு தேவாலயத்தில் போய் இருந்து வணங்கி கடவுளை கும்பிட்டு வருவது பெரியதா, அல்லது அந்த ஒரு மாசத்துல இந்த விவசாயி வீட்டில இருந்து இவருக்கு தேவைப்படக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்து உடல்நலத்தை தேற்றி இந்த விவசாயியை ஒரு நடமாடுகிற தைரியமான மனிதனாக ஆக்குவது பெருசான்னு யோசித்தார். இவர் முடிவு செய்தார், இதுவே செஞ்சிடலாம், பிரார்த்தனை எல்லாம் பார்த்துக்கிடலான்னு. அந்த வீட்டில் தான் ஒரு உறுப்பினராக இருந்து அவர்களுடைய பணியெல்லாம் செய்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் இவரே முன்னின்று வேலை செய்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விவசாயினுடைய உடல்நலத்தை தேற்றினார். ஒரு மாதமானது. கிறிஸ்மஸ் தினத்தன்று அந்த வணிகர் போனார். கிறிஸ்து பிறந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் பெரும் கூட்டம், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. தூரத்தில் நின்று அந்த வணிகர் பார்க்கிறார், எந்த திருச்சபையில் முதல் வரிசையில் கிறிஸ்துவனுடைய அந்த உருவத்துக்கு முன்னால் வணங்குகிற மனிதர்களில் ஒருவராக அந்த கிராமத்து விவசாயி மன்னிட்டு வணங்கிட்டு இருக்கார். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம கூட தான் வந்தான், பாதியிலேயே விட்டுட்டான், ஆனால் இவனுக்கு எப்படி இந்த முதல் மரியாதை கிடைக்கிறது? முன் வரிசையில் வந்து அவன் பிரார்த்தனை பண்ணுகிறான், நாம எங்கேயோ கூட்டத்தில் இருக்கிறோமேன்னு சொல்லி அவர் யோசனையோடு திரும்பி பார்த்தார். பிரார்த்தனை முடிந்தது, ஊருக்கு வந்தார். வந்து எல்லார்ட்டையும் சொன்னாரு, நானும் அவனை தான் போனேன், அவனுக்கு முதல் மரியாதை கிடைச்சிச்சு, எனக்கு எதுவுமே கிடைக்கல, அவன் வந்துட்டானா அப்படின்னு. அவர் குடும்பம் சொன்னது, அவர் வரவே இல்லைங்களே, உங்க கூட தானே போனாரு, அவன் பார்த்தம்மா, அவன் தேவாலயத்தில் இருந்தானேன்னு, இன்னும் வரலங்கன்னு. இரண்டு மாதங்கள் கழித்து அந்த விவசாயி வந்தார். பணக்காரர் அவரை பார்த்து கேட்டாரு, நீ இல்லாதவன், ஏழை, உனக்கு எப்படி முதலிடம் கொடுத்தாங்க? அவர் சொன்னார், நான் இங்க அங்க போகவே இல்லையப்பா, நான் அந்த விவசாய வீட்டிலேயே ரெண்டு மாசம் தங்கிட்டனே. அப்போது பணக்காரன் சொன்னான், அது எப்படி, நீ ஏழை வீட்டிலேயே தங்கிட்ட, விவசாய வீட்டிலேயே இருந்தால் அந்த தேவாலயத்தில் நீ எப்படி வருவாய் என்று. அதுக்கு அவர் சொன்னார், அன்றைக்கு இரவு அந்த விவசாய வீட்டில் நாங்கள் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி உட்கார்ந்து வைத்துட்டு நாங்கள் ஐந்து பேரும் பிரார்த்தனை செய்தோம். எவன் இன்னொரு மனிதனுக்கு அன்பு செலுத்துகிறானோ அவன் கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் இருப்பான் என்றுதான் வேதம் சொல்கிறது. நான் அதனால்தான் அங்க பக்கத்தில் தெரிஞ்சிருக்கேன் சொல்லிட்டு அவர் சொன்னார், ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் ஆயிரம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய உதவி தேவைகிறது, தேவைப்படுகிறது. என்னைக்கு வேணாலும் உங்களுக்கும் அது தேவைப்படலாம். நீங்கள் இன்றைக்கு செய்தால் நாளைக்கு அவர்கள் செய்வார்கள். முகம் தெரியாத ஒரு மனிதன் முகம் தெரியாத ஒரு மனிதனுக்கு அன்பு செலுத்தினால், அக்கறை காட்டினால், அவன் குடும்பத்தை நேசித்தால், அது உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி செய்வதற்கு பெயர் தான் சமூகம். அப்படி வளர்ந்தால்தான் ஒரு சமூகம் வளரும். அப்படி செய்யக்கூடிய மனது யாருக்கு இருக்கிறது? இந்த கதை ஒரு நீதி கதையாக எழுதப்பட்டால் கூட எளிமையாக ஒரு உண்மையை சொல்லிவிடுகிறது. பணக்காரர்கள் தன் காரியத்தை பார்த்து போய்கொண்டே இருப்பார்கள். இல்லாத ஏழைகளுக்குத்தான் இன்னொரு இல்லாத ஏழையினுடைய கஷ்டம் புரிகிறது. ஆனால் இந்த கதை எழுதப்பட்டது தமிழில் அல்ல, ஒரு ரஷ்ய மொழியில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஒரு ரஷ்ய விவசாயியை பற்றிய கதை. ஆனால் படித்த உடனே எனக்கு தோன்றுகிறது, என் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயியும் இவரை போன்றவர் தான், இதே மனதுடையவர் தான். ஆனால் அங்கே ஒரு விவசாயி இன்னொரு விவசாயியினுடைய துயரத்திற்காக போராடுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். ஆனால் நம் காலத்தில் என்ன ஆகிவிட்டது? விவசாயிகள் எல்லோரும் தன் ஊரை துறந்து போயிட்டாங்க. விளைநிலங்கள் எல்லாமே வெறும் கட்டிடங்களாக மாறிடுச்சு. அடுத்த தலைமுறை சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகுதுங்கிற பிரச்சனை வந்திருக்கிறது. இவ்வளவும் நடக்கிற நேரத்தில் படித்த சமூகம் மௌனம் காக்கிறது. படித்த சமூகம் என்ன செய்யுது? இதெல்லாம் அவங்க பிரச்சனைங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. படித்த சமூகம் சாப்பிட்றது இல்லையா? சோறு சாப்பிடலையா? உங்களுக்கு எல்லாம் அந்த பொறுப்பு இல்லையா? ஒரு கதை எதை நினைவூட்டுகிறது தெரியுமா? எப்போது விவசாயிக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அது சமூகத்தினுடைய பிரச்சனை, அதை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து அவர்கள் உடன் நிற்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை வழிகாட்டுகிறது. வெறும் கதை அல்ல, அது ஒரு பாடம்,
ஒரு நல்ல இலக்கியம் நல்ல புத்தகம் என்ன செய்யும் தெரியுமா? இது போல உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய பாடத்தை கற்பிக்கும். இந்த எழுத்தாளன் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு மொழியில் எழுதி போனாலும் அவன் எனக்கு என் மொழிக்கு மூத்த ஒரு படைப்பாளிதான். கம்பனை கொண்டாடுவது போல, பரணரை கொண்டாடுவது போல, இளங்கோவை கொண்டாடுவது போல டால்ஸ்டாயை, தாசாவஸ்கியை நாம் கொண்டாடுவோம். இதுபோல நம்மை உலகம் கொண்டாடுமா என்றால் கொண்டாடல. நாம் நம்முடைய பெருமைகளை உலகிற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உலகம் அங்கே இருக்கவே இல்லை. உலகில் எந்த நாட்டிலும் அங்கு எழுதப்பட்ட இலக்கியத்துக்கு குறைவில்லாத இலக்கியம் நம்மிடம் இருக்கிறது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். ஆனால் உலகில் கொண்டு போய் சேர்க்கிற பணி நடக்கவே இல்லை. எங்கோ எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஆங்கிலத்துக்கு வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் நம்ம படிச்சிடறோம். ஆனால் நம்ம புத்தகம் அந்த மொழிக்கு போகவே இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த புத்தகங்கள், மிகச்சிறந்த இலக்கியங்கள், மிகச்சிறந்த அறிவு உலகிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது. நம்முடன் படித்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது என்றால் நாம் நம்மிடம் இருப்பதையெல்லாம் உலகிற்கு கொண்டு போய் கொடுப்போம். கொண்டு வந்து கொடுத்தோம் சரி, ஆனால் கொண்டு போய் கொடுப்போம். அப்படி கொண்டு போய் கொடுப்பதற்கு எதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும், யாரை கொண்டு போக வேண்டும், கொண்டு போக வேண்டும் என்பதற்காக நீங்கள் படியுங்கள். நிறைய தேடி படியுங்கள். எழுத்தாளர்களை தேடி வாருங்கள். பேசுவோம், உபாதிப்போம், மிகச்சரியான சிந்தனைகளை முன்னெடுப்போம் என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.